கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க திமுகவுடைய வெற்றி வேட்பாளர்களை நம்ம சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருக்கிற வெற்றி வேட்பாளர் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக திமுக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு டிகேஜி நீலமேகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம் சார். வணக்கம் சார். பிரச்சார பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ரொம்ப ஆரவாரமா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு சார். ஓகே, ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த எந்த இதுவரையில் எந்த தேர்தலையும் பார்க்காத அளவுக்கு இந்த தேர்தலில் மிகுந்த எழுச்சி, மிகுந்த வரவேற்பு, மக்களுடைய வாழ்த்துதல், இல்லங்களிலிருந்து பெண்கள் வெளியே வந்து கையசைப்பது, இவைகளெல்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பற்றுதலை காட்டுகிறது. நிச்சயமா, அப்ப தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த ஆரவாரம் அப்படின்னு. கண்டிப்பா தலைவர் மேல நம்பிக்கை வர்றதுக்கான காரணம் என்ன? தலைவர் மீது நம்பிக்கை வருவதற்கு காரணம் அவர் கடந்து வந்த பாதைகளில் தலைவர் கலைஞருக்கு உடன் தோல் கொடுத்து நின்று இளைஞரணியிலிருந்து பணியாற்றிய காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராய், மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராய், துணை முதல்வராக இருந்து பல்வேறு சாதனைகளை செய்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஒரு நல்ல நிர்வாகி என்பதனை தொடர்ந்து காட்டியிருக்கிறார். எனவே தலைவர் கலைஞர் இல்லாத அந்த இடத்தை அவர் நிரப்பி அவர் முதல்வரானால் இன்றைக்கு 5 முறை ஆண்ட தலைவர் கலைஞருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் மலரும் என்ற நம்பிக்கை தளபதி மீது வந்திருக்கிறது. நிச்சயமா, 2019 இடைத்தேர்தலில் நீங்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஆகுறீங்க. அடுத்தடுத்து ஒரு பொதுத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் இல்லாமல் ஜெயிக்கிறது என்கிறது சவாலான ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அடுத்த முறை மக்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை வைப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லி வாங்க? நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். சரிங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது எனக்கு கிடைத்த நாட்கள் 1.5-2 ஆண்டுகள் என்றாலும் கூட எங்களுடைய தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு மக்களோடு செல், மக்களுக்காக பணியாற்று, மக்கள் மனங்களை வெல்லுங்கள் என்று எங்களுடைய தலைவர் தாரக மந்திரத்தை வழங்கியிருக்கிறார். அதே அடிப்படையில் அடிப்படை பணிகளை செய்யக்கூடியவனாக, ஒரு சாதாரண நகர்மன்ற உறுப்பினராக பணியாற்றியவனாக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார் எங்களுடைய தலைவர். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நகர்மன்ற உறுப்பினர் எப்படி பணியாற்றுவோனே அதே போல் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாத காரணத்தினால் என்னிடத்தில் அந்த அத்தனை பணிகளையும் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஓடோடி சென்று, அது சாலை வசதியாக இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது விளக்கு பிரச்சனையாக இருந்தாலும், சுகாதார பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் செய்து கொடுக்கின்ற ஒரு மகிழ்ச்சியாக பணியாற்றுகின்ற காரணத்தினால் எனக்கு அதில் எந்த விதமான சங்கடமும் இல்லை. கண்டிப்பாக உங்களை எதிர்த்து அதிமுக தரப்பில் அறிவுடை நம்பின்னு ஒருத்தர் நிற்கிறார். ரொம்ப சவாலான வேட்பாளராக பார்க்குறீங்களா? இல்லை, மிகப்பெரிய ஆட்களே கூட சவாலாக திமுக என்றைக்கும் நினைத்ததில்லை. அறிவுடை நம்பி இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இதுவரையிலும் மக்களிடத்தில் சென்றவரே இல்லை. இதுதான் முதல் முறை அவருக்கு இந்த வாய்ப்பு. இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய சவாலாக நினைக்கவில்லை. ஓகே, மக்கள்கிட்ட நீங்கள் வாக்கு கேட்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி வாக்கு கேட்குறீங்க? ஏன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கையில் 500-க்கும் மேற்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லி வாக்கு கேட்குறீங்க? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இன்றைக்கு தளபதி அறிவித்திருக்கின்ற அந்த சிறப்பு வாய்ந்த தேர்தல் அறிக்கை, இதுவரையில் எந்த அரசியல் இயக்கங்களும் அல்லது எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு தேர்தல் அறிக்கை வழங்கி தான் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு நீண்ட பார்வையில், ஒரு தொலைநோக்கு பார்வையில், ஒரு 7 அம்ச கோரிக்கை வைத்து, 7 அம்சங்களை வைத்து ஒரு சிறப்பு மிகுந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கின்ற ஒரே தலைவர் இந்திய துணைக்கண்டத்திலே தளபதி ஒருவர் தான். எனவே மக்கள் அதை மிக சிறப்பாக பார்க்கிறார்கள். அதைவிட அது ஒரு டெல்டா மாற்றம் என்கின்ற காரணத்தினால் விவசாயம் சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு வேளாண் உற்பத்தியில் என்னென்ன வளர்ச்சிகள் கொண்டு வருவோம் என்பதனை அவருடைய தேர்தல் அறிக்கையிலே செய்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக விவசாயத்திற்கென்று ஒரு தனி மானியத்தை தருவேன் என்று உறுதிமொழி தந்திருக்கின்றார். எனவே அவைகளெல்லாம் இந்த தஞ்சை தொகுதிக்கு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமா சார், இன்னும் பிரச்சார பயணத்தில் உங்களோட நாங்கள் பயணிக்க போகிறோம். அடுத்த பாஸ் பார்த்து நம்ம பேசலாம். செல்வக்குரிய வாக்காளர் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் வெற்றியின் சின்னமாக புதேஸ்வரிய சின்னத்திலே தான் பிரச்சார பயணத்தில் உங்களோட நாங்களும் ரொம்ப தூரமாக பயணிச்சுட்டு வர்றோம். இவங்க இளைஞர்கள் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தர்றாங்களே, ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க முடியுது. எப்படி இவ்வளோ ஆர்வமாக? இளைஞரணியிலிருந்து தொடர்ந்து நான் பணியாற்றியவன். ஓகே, அதனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞரணி செயலாளராக
மாவட்ட செயலாளராக இருந்தவர். அதனால் அது அவர்களோடு இருக்கின்ற ஈடுபாடு. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இளைஞரணியிலிருந்து வந்த தலைவர், நம்முடைய கழகத் தலைவர் பொறுப்பேற்றிருப்பது, அவருக்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் இந்த பொறுப்பு கொண்டு இளைஞரணி செயலாளர் வந்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இளைஞர் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் தான் இன்றைக்கு எங்களோட தொடர்ந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் திமுக அவருடைய இந்த வெற்றி பெறணும் அப்படின்னு பெண்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா எதிர்பார்க்கிறாங்க? எந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள்? இதுல மிகப்பெரிய அளவுக்கு பங்கெடுத்து போகிறவர்கள், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றார்கள், இந்த தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற சூழ்நிலையோடு தளபதி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அதனுடைய வீச்சை பார்க்கின்ற போது இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்ட பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பெண்களுடைய வாக்குகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்புக்கு தலைவர் தளபதி அவர்களை ஆட்சி பொறுப்பு வர இருக்கிறது என்பதனை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக. அதே சமயத்தில் தேர்தல் அறிவித்ததுக்கும் அதுக்கு அடுத்து வாக்குப்பதிவு நடைபெறதுக்குமான அந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்கு. எல்லா இடத்துக்கும் போய் வாக்கு கேட்க முடியாது, ரொம்ப சவாலாக இருக்குங்களா? இல்லை, அது கடந்த தேர்தலை விட, மற்ற இதுவரை நடந்த தேர்தலை விட சற்று அவகாசம் குறைவு என்றாலும் கூட நாங்கள் தொடர்ந்து மக்களிடத்திலே பயணித்து பணிகள் ஆற்றி கொண்டிருந்த காரணத்தினால் இது வழக்கம் போல சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு தான் இருக்கின்றோம். கண்டிப்பா. நம்ம தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக கூட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆமா. அப்ப தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்க திரும்ப ஆகிற பட்சத்தில் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதிக்கு கண்டிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் இங்கே பயில முடியாமல் திருச்சிக்கு சென்று சட்டக்கல்லூரி படிக்க வேண்டிய சட்டம் படிக்க வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு சட்டக்கல்லூரி தஞ்சை மாவட்டத்திற்கு, அது குறிப்பாக தஞ்சை தொகுதிக்கு வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை கொண்டு வர முயற்சிப்பேன். அதே போல் விவசாய கல்லூரி, ஒரு வேளாண் கல்லூரி இங்கே தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் இருக்கிறது. தஞ்சை ஒரு டெல்டா மாவட்டத்தில் தலைநகரமாக இருக்கக்கூடிய தஞ்சையில் இருக்க வேண்டும். எனவே அதற்கான பணிகளில் தொடர்ந்து நாம் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தலைவர் கலைஞரை 62 ஆண்டு இந்த தொகுதி தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவைக்கு அனுப்பிய தொகுதி, நம்முடைய தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையார் கோவில், சோழர்கள் ஆண்ட பூமி, நாயக்க மன்னர்கள் ஆண்ட பூமி, மராட்டியர்கள் ஆண்ட பூமி, அவர்கள் விட்டு சென்ற பல்வேறு சிறப்புக்குரிய புராதன சின்னங்கள் இங்கே இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே ஒரு சுற்றுலா தலமாக இதை ஆகின்ற போது உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய பெருவுடையார் கோயில் இருக்கின்ற பெரிய கோயில் இருக்கின்ற இடத்தில் தஞ்சை தொகுதி சுற்றுலா தரமாக இருக்கும்போது மிகப்பெரிய சிறப்பையும் ஒரு பொருளாதார மாற்றத்தையும் பல்வேறு நிலைகளில் சிறப்பையும் பெறும் என்பது என்னுடைய ஆசை. எனவே வர இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய தலைவர், வர இருக்கின்ற தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று தஞ்சையை ஒரு சுற்றுலா தலம் ஆக்குவது என்னுடைய மிகுந்த அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே சமயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எழுச்சி இருக்கிறது? இது திமுக தலைவர் தளபதி என்றவுடன் இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட எழுச்சி அல்ல. ஏறக்குறைய அவருடைய இளம் வயதிலிருந்து இந்த இளைஞரணியில் பணியாற்றிய காலத்திலிருந்து உத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் காலம் தொட்டு அவருக்கு ஒரு எழுச்சி. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் உடல்நிலை குறைவாக இருக்கின்ற நேரத்தில் அதிகமாக தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணங்கள் குறைக்க தொடங்கி அந்த காலகட்டத்தில் ஒரு 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 40-40 வெற்றி பெற்ற ஒரு வரலாற்றை உருவாக்கியது. அந்த வரலாற்றை உருவாக்கியவர் தலைவர் உடல்நிலை சற்று அயர்ந்திருந்த காலங்களில் அந்த சுற்றுப்பயணத்தை தமிழகம் பூரா கொண்டு வந்து வெற்றி பயணம் ஆக்கியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். கண்டிப்பாக. எனவே அவருக்கு இந்த பயணம் என்பதோ அவருக்கு இது புதிதுமல்ல. இந்த எழுச்சி என்பது அவருடைய தொன்று தொட்ட இளம் பருவத்திலிருந்து வந்த ஒன்று. நிச்சயமா. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தொகுதிகளுக்கு போயிட்டு வர்றேன். எல்லாரும் சொல்றது அதிமுக நிறைய பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதான். பணம் கொடுத்து மக்களை மாத்திடலாம்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, அது எடுபடுமா? கண்டிப்பா இந்த முறை அது எடுபடாது. சரி. காரணம், ஒவ்வொரு முறையும் தமிழகத்தினுடைய தேர்தல்களில் அதிமுக எந்த விதமான அடிப்படை பணிகளும் செய்யாமல் தனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஊழல் செய்தே மிகப்பெரிய மூட்டையை கட்டி வைத்துக் கொண்டு அதை தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் அவிழ்த்து விட்டு தன்னுடைய அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றி இன்றைக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஊழல் செய்து மீண்டும் ஒரு வரவு செலவு செய்வது போல தான் இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறார்கள். எனவே இதை நன்றாக மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்னும் கூட சொல்லப்போனால், இந்த எடப்பாடியே இந்த முறை நிராகரிப்பது உறுதி. கடந்த முறை கூட சில பேர் அதிமுகவுக்கு வாக்களித்திருப்பார்கள். இன்றைக்கு செல்லுகின்ற போது எங்களுக்கு தெரிகிறது அது. அப்பொழுது அவர்கள் வாக்களித்ததெல்லாம் அந்த அம்மையாரை மனதில் வைத்து வாக்களித்தார்கள். ஆனால் இவர் விபத்தின் காரணமாக முதல்வராகிவிட்டார். எனவே
இவருடைய நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இடைத்தேர்தலில் கூட இன்னும் 4 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். எனவே இந்த முறை மக்கள் முழுமையாக இந்த ஆட்சியை நிராகரிக்கின்றார்கள் என்பது தெரியும். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, இறுதி செய்யப்பட்ட ஒன்று எனக்கு புரியுது. எவ்வளவு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை எதிர்பார்க்கலாம்? நான் கடந்த முறை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற போது 35,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி தேடி தந்தார்கள். அதே அடிப்படையில் தலைவர் என்னை இன்றைக்கு அந்த மக்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த கிடைத்த 2 ஆண்டுகளில் கொரோனாவால் 1 ஆண்டுகள் பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த கொரோனாவிற்கான மிகப்பெரிய பணியை நான் செய்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் முழு நேர பணியை இந்த மக்களுக்காக நான் செய்திருக்கின்றேன். எனவே இந்த முறை மக்களிடத்தில் இருக்கின்ற ஆர்வம், தலைவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தலைவர் வெளியிட்டு இருக்கின்ற தேர்தல் அறிக்கை, நான் செய்திருக்கின்ற அந்த சாதாரண அடிப்படை பணிகள், இதையெல்லாம் நான் எண்ணி பார்க்கின்ற போது இருக்கின்ற வரவேற்பு, கடந்த முறை 35,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன், இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா சார், உங்களை களத்திலே வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நேரண்டுக்கு பிறகு மீண்டும் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக சந்திப்போங்கிற நம்பிக்கையோட நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி சார்.